அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சயோன் சென்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிக் பாஸ் சீசன் 7 தொடங்கி வேற லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற மனுஷன் வந்து சும்மா கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காருங்க. வேற லெவல் டிஆர்பி. அந்த ஒட்டு மொத்த பிரதீப்பை வச்சு தான் அந்த ஒட்டு மொத்த பிக் பாஸ் சீசன் 7 இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பிரதீப் ஆண்டனிக்கு வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. மறைக்கப்பட்டதில்ல, வெளியில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கவினோட ஃப்ரெண்டு, கவினை வந்து பலாறுன்னு கன்னத்தில் விட்டவர் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த அடித்ததுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத ஆளாளுக்கு ஒவ்வொரு யூகத்துல இவன் வந்து ஃபேம் ஆகணும், கஷ்டப்பட்டு அவன் வந்து பிக் பாஸ் வீட்டில் 100 நாள் இருப்பான், இந்த ஆள் போயிட்டு ஒரே நாளில் ஃபேம் ஆகி அடிச்சு ஃபேம் ஆயிட்டான், அந்த மாதிரிலாம் ஒரு தரப்பு பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவன் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டான், அந்த இடத்துல அதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு தரப்பு பேசினாங்க. பட் உண்மையிலேயே அதை ஏன் பண்ணான் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அட் த சேம் டைம் கவின் நடிச்ச தாதா அப்படிங்கிற திரைப்படம் உங்க எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு மாபெரும் வெற்றி படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பர்டிகுலர் படத்துல பிரதீப் நடிக்க வேண்டியதா அப்படின்னு கேட்டா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நம்பிதான் ஆகணும். 100% சொல்றேன், அது வந்து பிரதீப்புக்கு வந்த கதை. அது எப்படி வந்து கவினுக்கு போச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதுல பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பல ஆறுனு விட்ட அந்த மேட்டருக்குள்ள வந்துடலாம். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா உள்ள வந்தாரு, பேசினாரு, இந்த மாதிரி பலாருன்னு அடிச்சுட்டு நீ பெரியாலா வந்து நீ ஜெயிச்சுட்டு வந்து என்ன இதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மேடலில் வச்சு நீ அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு அரைஞ்சிட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த சிச்சுவேஷனை ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு அப்படிங்கிறத வேற யாரும் சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு. அவரே வா எங்க சொன்னார், லைவ்லயே சொல்லியிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாதா, நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை அடிச்சதுக்கு கவினை பலாருன்னு அடிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கவினுக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலயும் சரி, ரெண்டு லவ் ட்ராக் ஓட்டுற மாதிரியான சிச்சுவேஷனா இருக்கட்டும், கவினுக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ். இன்னும் சொல்ல போனா கவினுக்கு வெளியில இருந்து ட்ரெஸ் அனுப்புறது, கவினோட ஃபேமிலியை பாத்துக்கிறது, ஸோ அந்த ஹெல்ப் பண்றது, இது எல்லாத்தையுமே பிரதீப்ன்ற ஒரு தனிநபர் தான் இருந்து பாத்துக்கிட்டான். அந்த சூழ்நிலையில வந்து அவன் தான் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பான். வீட்டுல என்னப்பா என் பையன் இப்படி பண்றானேமா, அவனா ஒண்ணு இல்லம்மான்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து அந்த ஃபேமிலியோட அந்த ஒரு பாண்டிங்ல வந்து கவின் இருக்க வேண்டிய இடத்துல பிரதீப் தான் இருந்து அந்த ஒரு காரியத்தை கவின் என்னென்ன பண்ணணுமோ பெற்றவங்களுக்கு அதான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக அவன் பண்ணியிருந்திருப்பான். அண்ட் நிறைய நெகட்டிவிட்டி கவினுக்கு இருக்கிறத தெரிஞ்ச பிரதீப் நம்ம அரைஞ்சோம் அப்படின்னா நம்ம மேலே எல்லாரும் காண்டாயிடுவானுங்க, நம்மளை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. கவின் பண்ண நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஃபேட் அவுட் ஆகிடும். அவன் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான். ஏன்னா கவினுக்கு அந்த டைம் நிறைய நெகட்டிவிட்டி இருந்த சுச்சுவேஷனில் நம்மளால அடிச்சு அடியில அந்த ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியும் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக தான் நான் அதை பண்ணேன், என் மேல எல்லாமே திரும்பணும், என் கெட்ட பேர்லாம் நான் வாங்கிக்கணும், கவினுக்கு இந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் பிளான் பண்ணி பண்ணேன்றத பிரதீப்பே ஒத்துக்கிட்டாரு. நாதஸ் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நாதஸ் திருந்திட்டானா, யார் சொன்னா, நாதஸே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்டரை வந்து மத்தவங்க பேசி போட்டு உடைக்கிறது ஆளாளுக்கு ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பிரதீப் போட்டு உடைச்சது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்து வந்து தாதா மூவி. தாதா மூவியுடைய டைரக்டர் அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதீப்புக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். ஏன்னா பிரதீப் வந்து ஒரு டைரக்ஷன், அந்த டெக்னிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கலைஞன், கலைஞன் எடுத்துக்கலாம். ஒரு அப்பார்ட் ஃப்ரம் அன் ஆக்டர், பிரதீப் வந்து ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது தான் பிரதீப்புடைய ஒரு மாபெரும் கனவு. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு டாடா படத்துடைய டைரக்டர் வந்து பயங்கர க்ளோஸு பிரதீப் ஆண்டனிக்கு. அண்ட் அருவி அது நிறைய படம், ஒரு 3 படம் நடிச்சிருக்காரு அவர். அப்போ ஒரு சுச்சுவேஷன்ல இந்த படத்துக்காக அணுகுறாங்க பிரதீப் அவர்களை. அணுகும் போது இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து ஷட்டிலா கரெக்டா இருக்கிறது வந்து ஆப்டா இருக்கிறது வந்து கவின் தான் இருப்பான். நீங்க கவினுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்க அப்படின்னா அவனுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பண்ணுங்க பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டைரக்டர்கிட்ட கவினை ரெஃபர் பண்ணி நடிக்க வச்சதும் பிரதீப் ஆண்டனி. இது பிரதீப் ஆண்டனி சொல்லல, நாதஸ் திருந்திட்டு நாதஸ் சொல்லல, பிரதீப் ஆண்டனிக்கும் கவினுக்கும் மியூச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருவர், அவர் வந்து எஸ்எஸ் மியூசிக்ல கொடுத்த கூட இன்டர்வியூ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு. நான் ஒரு பொதுத்தளத்தை வந்து இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது, இருக்கிற விஷயத்த தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பேசுறத லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறாங்க அப்படிங்கிறப்போ அந்த தாதா பட வாய்ப்பை வந்து தன்னுடைய நண்பன் கவினுக்காக பிரதீப் அவர்கள் விட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தான் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் பிரதீப். பிரதீப்பை பத்தி நம்ம நிறைய கழுவி ஊத்திருக்கோம், இந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு, வித்தியாசமா இருக்காரு, சைக்கோ மாதிரி பண்றாரு, மென்டல் மாதிரி பண்றாருன்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கான். ஆனா பிரதீப்புக்கு இன்னொரு முகம் இருக்கு, அந்த இன்னொரு முகம் இதுதான். அந்த ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியுமே நம்ம வாங்கிக்கணும், நம்ம நண்பனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு, அதை நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லி அடிச்சு நெகட்டிவிட்டியை அவன் வாங்கிக்கிட்டான். அடுத்து தனக்கு வந்த வாய்ப்பை விட்டு கொடுத்து
கவினை வந்து வேற ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அதையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கேட்கும் போதே நெகிழ்வாக இருக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு முகம் வந்து வெளியில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முகம் பிரதீப்பை பற்றி, அதை நான் தெரிய கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்ததுக்கு நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். அண்ட் பிரதீப் ஃபேன்ஸ் மேக்ஸிமம் இதை நிறைய பேர்ட்ட கொண்டு பேசிடுங்க, அப்போ தான் பிரதீப் யாரு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்